ஹே எவ்ரிவன், வெல்கம் டு இன்ஃபோ ஷேர் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான மனிதர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எந்த வகையில் வித்தியாசமானவங்க அப்படின்னா, அவங்க ஒரிஜினல் ஃபேஸையே பல கோடி ரூபாய்கள் ஸ்பெண்ட் பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ரொம்பவே வித்தியாசமான கார்டனைஸ் ஃபேஸ்லேருந்து வித்தியாசமான உருவங்களாக மாறி இருக்கிற மனிதர்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்களோட உருவ மாற்றங்களில் ஒரு சிலது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி ஒரு சிலது ரொம்பவே ஸ்கேரியாகவும் இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிற லேடி நன்னெட்டி ஹமாண்ட். ரஷ்யாவை நேட்டிவாக கொண்டவங்க 30 இயர்ஸ் வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி, 6 சில்ட்ரனும் இருக்காங்க. இவங்களோட சைல்டுஹுட்டில் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாயே வந்து பார்பி டால் தானா. 30 வயசுக்கு அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி ஃபேஸில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பார்பி டால் மாதிரியே இவங்க முகத்தை இவங்க மாற்றிக்கிட்டாங்க. இப்படி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுலேருந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருட்களையும் பார்பி டால் ஸ்டைல்லே மாற்றிட்டாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பிங்க் கலரில் கார் வாங்கினதுலேருந்து எல்லாமே பார்பி ஸ்டைல்லே மாற்றிட்டாங்க. இவங்களோட பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது இவங்க ஹஸ்பண்ட் டேவ் தான். கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு 3 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி தான் இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 56 வயசு ஆகுது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கவே மாட்டாங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணனால. ஆனால் இன்னமும் பர்ஃபெக்டாக பார்பி ஃபேஸ் வரணுன்றதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்களாம். இவங்கள மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு 90% பார்பி டாலாக மாறின ஒரு லேடி யுக்ரைனில் இருக்காங்க. அவங்களோட நேம் வலேரியா லுக்யனோவா. இந்த பார்பி டால் ரிசம்பளன்ஸ்னாலேயே இன்ஸ்டாகிராமில் இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பார்பி டால் மாதிரியே மேக்கப் போட்டு இவங்களோட வீடியோஸும் நிறையவே ட்ரெண்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஜெசிகா ஆல்வெஸ். பார்க்குறதுக்கு ஒரு லேடி மாதிரி இருந்தாலும் இவங்க பிறக்கும்போது ஒரு பையனாக தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட 15 வயசில் தான் முதல்ல பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 103 சர்ஜரி, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 6 பேக்லேருந்து ஸ்கின் சர்ஜரி, ஃபேஸில் இருக்கக்கூடிய ஐப்ரோ சர்ஜரின்னு நிறைய சர்ஜரிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. 103 சர்ஜரிக்கு அப்புறம் இவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான உடலமைப்போட மாறிட்டார். வித்தியாசமான தோற்றமாகவும் மாறிட்டார். இதனால் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இவரோட வீடியோஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2020 இவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, மறுபடியும் ஒரு சர்ஜரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பெண் தோற்றத்தில் மாறிட்டார். இப்படி ஒரு ஃபீமேலாக மாறுறதுக்கு இவர் செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 96 லேக்ஸ்னு சொல்கிறாங்க. பெண் தோற்றத்துக்கு மாறும்போது ஏற்கனவே சர்ஜரி பண்ணி வச்சுருந்த 6 பேக்கையும் எடுத்துகிட்டு தன்னோட பேரை ஜெசிகா ஆல்வேஸ்னு மாற்றிக்கிட்டாரு. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்கேரியான சர்ஜரியை பண்ணிவிட்டு ரொம்பவே வித்தியாசமான தோற்றத்தோடு இருக்கக்கூடிய பிக்ஸி ஃபாக்ஸ். நிறைய பேருக்கு ஒபிசிட்டி இல்லாமல் ஸ்லிம் பாடியாக இருக்கணும்னு விஷயம் இருக்குங்க. ஆனால் அதுக்காக யாராவது தன்னோட ரிப்ஸ் போனையே கட் பண்ணிக்குவாங்களா? அப்படி கட் பண்ணிக்கிட்டவங்க தான் இந்த பிக்ஸி ஃபாக்ஸ். நார்மலாக இருக்கக்கூடிய போன் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த பாடியே ரீஸ்ட்ரக்சர் ஆயிரும். அந்த மாதிரி தான் ரொம்பவே ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இவங்களோட ஹிப் மட்டும் உள்ளே போய் ஸ்லிம் பாடியாக இருப்பாங்க. இதே மாதிரி இவங்களோட ஐயில் இருக்கக்கூடிய ஒரு பால் மட்டும் பெர்மனன்ட் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சர்ஜரி நம்ம இந்தியாவுக்கு வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி லைஃப் ரிஸ்கியான சர்ஜரிஸை ரொம்பவே அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பிக்ஸி ஃபாக்ஸ்ன்றவங்க. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம பார்த்த இந்த வித்தியாசமான மனிதர்களும் அவங்க பண்ணிக்கிட்ட சர்ஜரிஸ் பற்றி உங்களோட வியூஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக பிடிச்சிருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வேற ஒரு கண்டென்ட்டில் திரும்ப பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய் எவ்ரி.